அறியாமைக்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இது என்ன சிவன் இது அதான் அறியாமை சரி கடவுள் கொடுத்தான் கடவுள் எடுத்து விட்டான் இது என்ன இருக்குன்னு சொல்லிக்க மாட்டான் உடனே அதுக்கு ஒரு ஆரவாரம் இது என்ன சொத்து இந்த நகை என்ன எத்தனை வருஷத்து நம்ம சாவாமைக்க மருந்து இது குப்பை கிடை சரி வந்துச்சு கை விட்டு போச்சு போனா போன்னு போக மாட்டான் அதை போய் ஒரு சிந்திப்பான் அக்கம் பக்கம் வச்சு அவன் மேலே சந்தேகப்படுவான் அவன் மேலே சந்தேகமாக போட்டு ஊறுபட்ட பாவத்தை சுமந்துக்குவான் இதுதான் அறியாமை இந்த இது அதே சமயத்தில் பொருளாதாரத்தை எப்படி சேகரிக்க வேண்டும் நல்லபடி வாழ வேண்டும் அப்படி கௌரவமாக இருக்க வேண்டும் இது ஒரு வகையான கற்பனை சுத்த மூடத்தனமான கற்பனை நீ கௌரவமாக இருக்க நினைக்கலாம் கௌரவமாக இருக்க நினைக்கிறது அதுக்காக இப்படி ஒரு ஊறுபட்ட அராஜகம் செய்து பொருளாதாரத்தை போய் இங்கேயும் சொல்லி மூட்டை கட்டி கௌரவமாக இருக்க நினைக்கலாம் இது ஒரு அறியாமை கௌரவமாக வாடலாம் தடையில்லை பங்களாவில் இருக்கலாம் கார் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அது புண்ணியத்தால் வரணும் அது ஏமாத்துவதால் வஞ்சனையால் வரக்கூடாது மற்ற சொத்தை அபகரித்தா இப்படியெல்லாம் பெருமை வர முடியும் இருக்க முடியாது அறியாமை என்பதுக்கு காரணம் பொருளாதாரத்தினுடைய தன்மை புரியாமை இந்த பொருள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய கருவி வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு அல்லது கார் வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்கு அல்லது அன்றாட உடை துணிமணி வாங்குறதுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு இது இதுக்கு ஆகும் பிரச்சனை தீர்க்க கருவியை தவிர அது பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்குமோ இருக்க முடியாது பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்க முடியாது அதே பொருள் அவனை நரகத்தை தள்ளிவிடும் அறியாமை உள்ள ஒன்று பொருள் சேர்ந்தால் நரகத்துக்கு போவான் அவன் சேர்க்கின்ற பொருளும் நரகத்துக்குரியது அவன் அறிவும் நரகத்துக்குரியது அவனும் நரகத்துக்குரியவனே இந்த அறியாமையே நரகம் அந்த முரண் ஒரு நரகம் அது முரண்பாடு அது அது போன்ற அறிவு இருக்காது இந்த 21 தலைமுறைக்கும் ஆசான் பார்க்கிறான் அறியாமையில் மொழி இருக்கிறான் இவன் அந்த அந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் பொருளாதாரத்தின் பலகீனங்கள் அல்லது சிறப்பு அது பலகீனங்கள் அல்லது சிறப்பு இந்த சிறப்பு அந்த என்ன செய்வான் அறிவு உள்ள சாந்தி ஞானிகள் ஆசி இருந்தால் இந்த பொருளாதாரம் கிடைத்து விட்டது அர்ப்பணம் செய்து கொள்வோம் நல்ல காரியத்தை ஜென்மத்தை நல்ல காரியம் செய்து தான தர்மம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்வோம் என்று எண்ணுவது சிறப்பறிவு இதை கைவிட்டு கொப்பக்கூடாது எப்படி இறுகி பிடித்து கொள்ளணும் அப்படின்னு லோபித்தனமாக இருப்பது அறியாமை மூடத்தனம் அப்போ அது 21 தலைமுறைக்கு என்ன செய்வார்கள் ஞானிகள் அவனுக்கு அந்த அறிவு தந்து பொருளாதாரத்தை வரும்போதே தற்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று உணர்வுகளை ஊட்டுவார்கள் பிறகு என்ன செய்வார்கள் இந்த 21 தலைமுறைக்கும் அது உண்மை போல் அறிய செய்வான் உடம்பு என்பது அநித்தியமானது உயிர் நித்தியமானது நம்ம இந்த நாம் கட்டுகின்ற வீடு நம்ம வாங்கியிருக்கின்ற கார் நகைகள் செல்வங்கள் உலகம் எல்லாம் அழியக்கூடியது அழியாத ஒன்று இருக்கு அறக்கடவுளாக இருக்கிறான் அவன் அடைய வேண்டும் அதுக்குரிய அறிவு அதுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க